ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்னைக்கு நான் உங்களுக்குலாம் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சூப்பரான சக்ஸஸ் ஸ்டோரி தான். இவங்க என்னோட கிளைண்ட் ஜாஸ்மின். இவங்க யூஏஇலேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க வந்து என்கிட்ட கவுன்சிலிங் தான் வந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபேமிலிக்குள்ளே நிறைய இஷ்யூஸு. ஸோ இவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஸோ அதுக்காக தான் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே இவங்க லைஃப் வந்துட்டு என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே இப்போ சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த கவுன்சிலிங்லேயே இவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம லைஃப் கோச் போனால் நம்ம லைஃபே எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைஃப் கோச்லேயே ஜாயின் பண்ணிட்டாங்க. சரி, பிரபஞ்சம் இவங்க வாழ்க்கையை எப்படி மாற்றுனுச்சு, இவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறத நம்ம இப்போ கேட்கலாம் வாங்க. ஹாய் ஆல், என் பேர் ஜாஸ்மின். நான் ரீசெண்டாக சத்யா மேம் கிட்டே வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். ஏன்னா ஒரு ஃபேமிலி இஷ்யூஸில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் டிப்ரெஸ்டாகவும் இருந்தேன். எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சிக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது, டிப்ரெஸ் ஆகிறது, அந்த மாதிரியே இருந்தது. அதை நினச்சி எப்போ பாரு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு எந்த ஒர்க்குமே என்னால் சரியாக பண்ண முடியல, கான்சன்ட்ரேஷனோடு அந்த எந்த ஒர்க் பிளானுமே என்னால் பண்ண முடியாமல் இருந்தது. அந்த டைமில் தான் நான் வந்து சத்யா மேம் கிட்டே வந்து கவுன்சிலிங், 1 hour கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். காட் கிரேஸ், அட்டன் பண்ண மறுநாள்லேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எந்த ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவாக பார்க்கறது, பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறது, எந்த ஒரு விஷயத்துக்கும் சடனாக கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணாமல் அதை எப்படி நம்ம வந்து பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எதெல்லாம் கன்ஃபியூஸ்டு டிப்ரெஸ்டு அப்படின்னு நினச்சேனோ அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் எனக்குள்ளே வந்துச்சு. நமக்குள்ளே இருக்கிற சேஞ்சஸ் தான் நம்ம வந்து லைஃப் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட இருந்து தான் அந்த மாற்றம் நமக்கு தெரியும். அதே மாதிரி எனக்குள்ள மாற்றம் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம 1 hour கவுன்சிலிங் அட்டன் பண்ணதுக்கே லைஃப்பில் இவ்வளோ சேஞ்சஸ்ஸு, பாசிட்டிவ் ஹாப்பினஸ்ஸு. நம்ம வந்து மேம்கிட்ட வந்து லைஃப் கோச் அட்டன் பண்ணால் எப்படி இருக்கும், இன்னும் நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் இருக்கும், அந்த ஹாப்பி நம்மளால் இன்னும் நல்லா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டு இப்போ சத்யா மேம்கிட்ட வந்து லைஃப் கோச் ஜாயின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சத்யா மேம், இந்த லைஃப் கோச் முடியறதுக்குள்ளே உங்ககிட்ட நான் இன்னொரு சக்ஸஸ் ஸ்டோரியை கண்டிப்பாக சொல்லுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது மேம். தேங்க்யூ சத்யா மேம், தேங்க்யூ 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 யூனிவர்ஸ். வாவ் ஜாஸ்மின், ரொம்ப சூப்பராக உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அது மட்டுமல்ல, ஜாஸ்மின் வந்துட்டு இன்னைக்கு இந்த சக்ஸஸ் ஸ்டோரி சென்ட் பண்ணும்போது மார்னிங் வந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு இஸ்லாமிக் நியூ இயர். ஸோ இந்த நாள் அன்னைக்கு நான் வந்துட்டு என்னோட சக்ஸஸ் ஸ்டோரியை சென்ட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜும் அனுப்பியிருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க வந்துட்டு ஒரு முஸ்லீம் தான். பிரபஞ்சம் வந்துட்டு இவங்களோட நியூ இயர் அன்னைக்கே, அதாவது இஸ்லாமிக் நியூ இயரில் அன்னைக்கே இவங்கள ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியும் சொல்ல வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஜாஸ்மின், இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளும் வெற்றிகளும் பெறணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன். தொடர்ந்து பிரபஞ்சத்தை நம்புங்க, நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.